ஸ்டைலாக அப்படி ஓட்டலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு ஏறிடலாம் ரெண்டு பசங்களும். நம்ம ஃப்ரெண்டு தானே வந்துட்டான் கூட்டுறான் சரி போகண்டா பைக்கில்ன்னு வயசு அப்படி சின்ன வயசு புள்ளி பாயும் வயது இவன் அந்த ரெண்டு அடி சாயிரம் இவன் தண்ணி அடிச்சிருக்கான் மது போதையில் இருக்கிறான் பின்னாடி ரெண்டாவது பையன் மது போதையில் இருக்கிறான் ரெண்டு பையங்க ஸ்பூன் முடிஞ்சு பைக்கட்டோட வராங்க அவங்கள ஏற்றிக்கிட்டு இந்த புயல் ரோடு இந்த ரோட்டில் போகிறான் நல்லா ஸ்பீடாக போகிறான் நாலு பேர் பைக்கில் போகிறாங்க நாலு பேர் நாலு ஸ்டூடெண்ட்டு பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்க நாலு பேர் பைக்கில் போயிட்டுருக்காங்க எதிரில் புரிய போகிறான்னு தெரியல நேரே கொண்டு புளிய முடிவில் விட்டுறான் விட்டு அந்த பையன் ஸ்பாட்டு வருது ஸ்பாட்லேயே அவங்க போயிட்டான் இது மூணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு என்ன தெரியாது எப்படி வண்டி ஓட்டணும் விதிமுறை என்ன ஒரு வேகம் ஓட்டக்கூடாது எப்படி கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் தெரியாது வண்டி திருக்குனா போயிட்டே இருக்கும் நம்ம எந்த விதமான வேகம் விபத்தை தவிர்ப்போம் மெதுவாக போனால் விபத்து நடக்காமல் போகலாம் அதிவேகம் விபத்து ஏற்படுத்தும் அதனால அதெல்லாம் தெரியாது லைசன்ஸ் இருந்தால் தான் அந்த விதிமுறையெல்லாம் தெரிஞ்சால் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க பதினெட்டு வயசு தாண்டா தான் நமக்கு வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள தகுதி உடல் அமைப்பு நமக்கு கிடைக்குது அதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி விபத்து ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் லைசன்ஸ் கொடுக்குறதில்ல அது புரிஞ்சிக்காம தாயை ஏமாற்றி பெற்றோர்களும் அவங்களுக்கு கொடுத்துறாங்க நம்ம பையன் தானே ரெண்டாயிரம் அந்த அம்மா யாருக்கும் சின்ன கால் கழுத்தில் காதல் இது நம்ம தோடு அதை கொண்டு அடகு வச்சு ரெண்டாயிரம் கொடுத்துருக்கு நம்ம பையன் கேட்டாலே நூறுரூவா வேலைக்கு போகிறாங்க நம்ம கஷ்டப்பட்டு ஒரே பையனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்பா கிடையாது சின்ன வயசு இறந்துட்டார் ஒரு பையன் மட்டும்தான் அந்த பையனுக்காக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பையனோட பொறுப்பாக இருந்துருக்கணும் பையன் தன்னுடைய குடும்ப நிலையை அறியாமல் பொறுப்பு இல்லாமல் நடந்ததுனால அந்த பையனை கூட இறந்து போயிட்டான் இன்னொரு மூணு பசங்களும் கைகள் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு குடி போத ப்ளஸ்ஸு லைசன்ஸ் இல்லாமல் சிறு வயதில் வண்டி ஓட்டினதுனால இப்படி ஒரு இழப்பு அதனால எக்காரணத்தை கொண்டாலும் லைசன்ஸ் வாங்காமல் யாரும் வண்டி ஓட்டக்கூடாது ஊரில் யாரும் ஓட்டினாங்கன்னு இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் இந்த சட்டம் எந்த சட்டம் சொல்லுது அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்னு ஒன்று இருக்குது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 199A அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதை நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 199A அப்படின்னு நெட்டில் அடிச்சு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் எம்இ ஆக்ட் ஒன்று போட்டிங்கன்னா வந்துடும் அதில் நான் சொல்கிறது எல்லாமே இருக்கும் இதா யார் ஓட்டை அலோவ் பண்ணுறாங்களோ அவருக்கு 25,000 ஃபைனு ப்ளஸ்ஸு 3 வருஷம் சிறை தண்டனை அவருக்கு 25 வயது நிரப்பு வரைக்கும் லைசன்ஸ் எடுக்க முடியாது அந்த வண்டி 1 வருஷம் ரத்து செய்யப்படும் 2 வருஷம் 2 ஆண்டுகள் அந்த வாகனத்துக்கு உரிமம் பெர்மிட்டு ரத்து செய்யப்படும் லைசன்ஸ் ஆர்சி கொடுத்து ஆர்சி ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ண அப்படியே ஓட்ட முடியாது ஆர்சி இருந்தால் தான் வண்டி ஓட்ட முடியாது ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ண